வணக்கம் நண்பர்களே, பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ரெண்டாவது ப்ரோமோ அதிரடியாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோ வந்து பார்த்துட்டீங்கன்னா ரவீந்தர் சாக்லின் இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டோட ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அந்த சிங்கிள் பெட் டபுள் பெட் பிரச்சனை நேற்று நடந்துச்சு பார்த்தீங்களா, அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பெட்டில் படுக்க என்னால் முடியல, எனக்கு வந்து இதே கொடுத்துருங்க அப்படிங்கிறாப்புல வந்து சாக்லின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டுனா நாங்கள் அப்படி கொடுத்துட்டா நாமினேட் பண்ணாமல் இருப்பீங்களா அப்படிங்கிறாப்பெலாம் அப்படியே போயிட்டுருக்கு. நாமினேட் பண்ணுங்க பண்ணாமல் இருங்க அதெல்லாம் மேட்டர் கிடையாது, இந்த விஷயத்துலாம் போய்ட்டு நீங்கள் நாமினேஷன் பண்ணுறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாப்புல சொல்கிறப்ப அந்த 24 ஹவர்ஸுக்குள்ளே ஒரு இது டாஸ்க் நடக்குது. இந்த நாள் அதாவது முதல் நாளே வந்து ஒருத்தர் அதிரடியாக வெளியேற போகிறாங்க, அதுக்கான ஒரு நாமினேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அது யாராக வெளியே போகிறதுக்கு யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது சாஜன் அவர்கள் தான் வெளியேறிட்டாங்க. ஸோ அதை விட்டுருங்க, அங்கே நடந்த ஃபைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ அடிப்படையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க கேட்கும்போது நான் வந்து நாமினேட் பண்ணுவேன் அப்படிங்கிறப்பல சொல்கிறாங்க ரவீந்திரை பார்த்து. என்ன அப்படின்னா அவர் வந்து இவங்க கேட்கும்போது எனக்கு வந்து இந்த பெட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்லின் அவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீ ஒரு ஆள் வந்து கேட்குறனாலாம் முடியாது, மற்ற பேர்லாம் இருக்காங்களே என்ன உனக்கு மட்டும் ஒரு ஆள் அப்படிலாம் முடியாது அப்படிங்கிறாப்புல ரவீந்திர அவர்கள் ஒரு மாதிரி போர்ஸாக பேசும்போது நீ எப்படி பேசுறியா பண்ணுறேன் பாரு உனே நாமினேஷன் உன்னை வெளியேற்றுறேன் வெளியே அனுப்புகிறேன் முதல் நாளே அப்படிங்கிறாப்புல சாக்லின் முடிவு பண்ணி அவங்கள ரவீந்திரா வந்து பார்த்துட்டிங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரவீந்திரம் பதிலுக்கு நீ இணையவே சொல்கிறியா நான் பாரு உனையை சொல்லி உனையை வெளியே அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபைட் காராசாரமாக போயிட்டுருக்கு. ஸோ முதல் நாளே இப்படி ஒரு அதிரடியான ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ரவீந்திரர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கேம் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் அவர் ஒரு டீம் அப்படியே ஃபார்ம் பண்ணி அவர் வந்து ஐடியா கொடுக்குறாப்புல கொடுத்து அவர் சொல்கிறத வச்சு எல்லாம் கேட்கணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு, முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா சாக்லின் ஸோ அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஒரு சைடு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபைட் முதல் நாளே ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே ஒரு 4-5 எபிசோடுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அந்த 4-5 சீசனாகவே அந்த ஃபைட் ஆரம்பிக்கிறது எல்லாமே ஒரு சிலதெல்லாம் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. முன்னாடினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொண்டு போனோம்னா அடி ஒரு மாதிரி கெத்தா போகலாம் அப்படிங்கிறப்பில் போயிட்டு இருந்தப்போ தான் இந்த அதெல்லாம் வேணாம், 7-8 வாரம் 10 வாரம் கழித்து நீங்கள் சண்டை போடுவீங்க அது ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க அந்த ஃப்ரெண்ட் அப்புறம் பிரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்புறம் ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் அதனால் அதெல்லாம் வேணாமே வேணாம் ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசு அப்படிங்கிறாப்புல முதல் நாளே ஆரம்பிச்சிருவோம். அவங்களோட நெருங்கி பழக ஆரம்பித்தா தானே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக நாமினேட் பண்ணாமல் இருக்கிறது அவங்களுக்காக இவங்க சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ரொம்ப அப்படியே டீப்பாக போனால் வரும். முதல் நாளே கேம் ஆரம்பிச்சிட்டோம்னா இவங்க மேலே அவங்க பதில் சொல்கிறது அவங்க இவங்கள சொல்கிறது நாமினேட் பண்ணுறது நீங்கள் வெளியே போகணும்னு சொல்கிறது அதெல்லாம் முதல் நாளே ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் கேம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு டாஸ்க்கை கண்டுபிடிச்சி முதல் நாளே அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி வந்து அதில் வெளியேறினது யார் அப்படின்னா சாச்சனா அவர்கள் தான். ஸோ பாவம் வந்தாங்க கடைசி வரலையும் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி இடையிலே போயிட்டாங்க. இருந்தாலும் மொத்தமாக போயிடுவாங்களா இல்லை இடையில வருவாங்களா இல்லை வந்து சீக்ரெட் ரூமில் வச்சுருந்து அப்படியே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆஹா இது வந்து ஒரு டாஸ்க்கு ஆனால் அதில் எப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறப்பல வந்து நாங்கள் சீக்ரெட் ரூமில் வச்சுருந்து மறுபடியும் உள்ளே கொண்டாந்து விட்டோம் இப்போ வர அவங்களோட ஆட்டத்தை அப்படிங்கிறப்பல அவங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.